சார் வணக்கம் சார், குட் மார்னிங். மார்னிங் பிரவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். குமரவேலு சார், எப்படி இருக்கீங்க? பிரவீன், உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? க்வெஸ்சன் புரியல சார். உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் இளையாட்களை பத்தி டவுட்ஸோ இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பிளைன்? இல்ல அதான் சார், இல்ல இந்த மீட்டிங் ஓடுது, என்ன அஜெண்டா? யூனோ, என்ன கான்டென்ட் ஒன்றும் ஷேர் பண்ணல. ட்ரைனிங் வந்திருந்துச்சு, மந்த்லி ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸ்னு. ஸோ என்ன கான்டென்ட் அது ஒன்றும் தெரியல. ஸோ அதை பற்றி எதுவும் சொல்ல முடியுமா சார், என்ன கான்டென்ட் இருக்கும் இன்னைக்கு? என்ன கண்டென்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம விளையாட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இல்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஆமாம், அவங்களுக்கு என்னென்ன டீச்சிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு? சில பேருக்கு தியரி வந்து தெரியும், ஆனால் அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. மார்க்கெட்ல சார்ட்ஸ்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியாது. ஓகே, பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன், எங்க என்ட்ரி ஸ்டார்ட் பண்றது, எங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸ் கொண்டு போறது, எங்க டார்கெட் எப்படி கொண்டு போறது, நம்ம நினைச்ச டார்கெட் வரலன்னா என்ன பண்றது, எங்க நம்ம ரிவர்ஸ் பண்றது. ஓகே ஓகே. ஸோ சார், நான் ப்ரைமரிலி ஆப்ஷன்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? எலியட் வேவ் வந்து பேசிக் வந்துட்டு நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சார், லாஸ்ட் இயர் தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். எலியட் வேவ் லாஸ்ட் 1 மந்த்தாக படிச்சுட்டு இருக்கேன். பேசிக்ஸ் தெரியும், தியரி அண்ட் ஆல்சோ டு யூஸ் தி ஃபிபொனாச்சி சீரீஸ் ஃபார் ஈச் ஆஃப் தி வேவ்ஸ், இம்பல்ஸ் அண்ட் கரெக்டிவ், எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் லீடிங் எண்டிங் டயக்னல், அதுக்கப்புறம் கரெக்டிவ் வேவ்ஸ், ஃப்ளாட் எக்ஸ்டெண்டடு, அது அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் வேவ்ஸ் ஏபிசி, அது ஓரளவுக்கு இருக்கு. டபிள்யூ எக்ஸ் ஒய் வேற வேற டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க, பட் யூனோ ட்ரிபிள் ஜிக்ஸாகு, டபுள் ஜிக்ஸாகு, நோட்ஸ் நிறைய எழுதி வச்சிருக்கேன், இர்ரெகுலர் கரெக்ஷனு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கீழ இன்னும் ஒரு பெண்டிங் டவுன் வேவ் இருக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டில வரணும். ஆனா அது ஐதர் இம்பல்சிவாவும் இருக்கலாம், பியாவும் இருக்கலாம். ஏன்னா அந்த கீழே இருந்து மேல வரவே வந்து கரெக்டா 61.8ல ரிட்ரேஸ் ஆயிருக்கு, ரிட்ரேஸ் ஆகி மேல போற மாதிரி இருக்கு. பட் அது ஏபிசியா என்னன்னு தெரியல, இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்ல. புரியுதுங்களா சார்? இந்த ஏல இருந்து மேல போதுல்ல, நீங்க கரெக்டா மார்க் பண்ணிருக்கீங்க 1. அது வந்து 1ஆவும் இருக்கலாம் இல்ல பியாவும் இருக்கலாம். ஏன்னா கீழே இருந்து மேல போறது ஏ, பிளஸ் மேல இருந்து கீழே வர்றது பி. கீழ இருந்து மேல போறது வந்து சியாவும் இருக்கலாம் 2ஆவும் இருக்கலாம். ஏன்னா பி வந்துட்டு கரெக்டா 61.8 வரைக்கும் ரிட்ரேஸ் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு மேல 61க்கு மேல ரிட்ரேஸ் ஆனது வந்துட்டு ஸ்லோவா மூவ் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் அ வேவ் 3 பிஹேவியர். வேவ் 1 அளவுக்கு எவ்வளவு மூவ் ஆயிருக்கோ அதே டைம்ல வந்து பாதியோட கம்மி தான் மேல மூவ் ஆயிருக்கு. ஸோ இட் ஹேஸ் டு பி வேவ் சி. அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் ஜஸ்ட் சொல்றேன், சோ யூ நோ வேர் ஐ அம், புரியுதுங்களா? இப்ப ஆக்சுவலா வந்துட்டு நீங்க சொல்றது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாங்க என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு இது வந்துட்டு அதாவது ஆல்ரெடி வந்து புல் பேக் வந்து முடிஞ்சு போச்சு. இது வந்து ஏ 5% வேவ் இருக்குங்க. இதுல வந்து பார்த்தோம்னா இங்க இப்ப நீங்க சொல்றதுக்கு எப்படி நீங்க வந்துட்டு இதுக்கு 61.8 பாத்தீங்களோ அதே மாதிரி இங்க இருந்து இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டம்க்கு 61.8 ஒன்னு இருக்குல்ல, ஆமா, அதனோட வேல்யூ தான் இது 34.8. ஓகே 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 ஓகேவா? சோ அப்ப அந்த அந்த வேல்யூ வந்து அட்டைன் பண்ணலாம், இல்ல சம்டைம் வந்து அவசர அவசரமா போகாம அப்படின்னு போயிடலாம். அப்படி போகும் பட்சத்தில் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க வந்துட்டு 1A இருக்கு பாருங்க, இது புல்பேக்கா இருந்ததுன்னா அதாவது இது ஹையர் டிகிரியா மாறணும் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் மேக்ஸிமம் போலாம். கரெக்ட், அந்த வேவ்க்கு 61.3 33378 அது வரைக்கும் போலாம். அது வரைக்கும் போயிட்டு திருப்பி இது கீழே வரும். இங்க இது வந்து பி, இங்க 8% இருக்கு பாருங்க, ஏ 8%, இங்க பி 8%, சி 8%, இதுக்கு கீழே
30,405. மேபி நமக்கு வந்து பார்த்தோம்னா 28,964 அது மாதிரி டவுன் சைடில் என்னென்னோ கீழே வரலாம், இல்லை அடுத்த லெவல் கூட போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ஓகே சார், அந்த பர்சன்டேஜ் என்ன சார் அது? 8% 5% உங்கள் வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு வேவ் வந்துட்டு பல டிகிரிகளை கொண்டதாக இருக்கு. ஒரு ஃபேமிலி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து இப்போ இதெல்லாமே ஃபிப்னாச்சி நம்பர்ஸ் தான். பிப்ரவரி அடிப்படையில் நம்ம வந்து வேவ் டிகிரியை வந்து நம்ம தீர்மானிக்கிறோம். இப்போ 0.01 0.02 0.3 0.5 0.8 1.3 2.1 3 5 8 13 21 34 55 89 144 234 377 பி பிப்ரவரி சீக்வன்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே வேவ்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த வேவ் வந்து பார்த்தோம்னா இப்ப இந்த க்ளோஸ்ல இருந்து அடுத்த க்ளோஸ் இதுக்கு உண்டான பிரைஸ் டிஃபரன்ஸ் என்னவோ அதை தான் நம்ம வந்து பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்றோம். பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணி இப்ப உதாரணத்துக்கு வந்து இங்க ஒரு இங்க 3% இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை, நான் இங்க வந்து 3% இருக்குன்னு இங்க வந்து ஒரு 3% வேணும் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அர்த்தம் இந்த க்ளோஸ்ல இருந்து இந்த க்ளோஸ் வந்துட்டு பிரைஸ் டிஃபரன்ஸ்ன்றது 3% மேல 5%க்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா அப்போ அதுனா அதுதான் ஃபர்ஸ்ட் வேவ் 3% வேவ், செகண்ட் வேவ் 3% வேவ், இது தேர்ட் வேவ் 3% வேவ். அது ஹையர் டிகிரியா மாறும்போது 5% மாறும். ஏபிசி ஃபார்மேஷன் ஹையர் டிகிரியா வரும்போது அது 5% வேவா மாறும். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து நீங்க 8%க்கு 8% ஈக்குவல் வேவ் தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்க்கறீங்க இது ஒரே வேவ்லயும் வரலாம், இது மாதிரி ஒரு ஏபிசி ஃபார்மேஷன் வரலாம். இந்த ஏபிசி ஃபார்மேஷன் இங்க ஏக்கு மேல டபிள்யூ வந்து இங்க வந்துட்டு இது ஒரு ஏபிசி வந்து இங்க எக்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒய்யும் வரலாம். ஓகே சோ ஹையர் டிகிரி 335 ஆமா 535 ஓகே ஆமா ஹையர் டிகிரிக்கு அதாவது ஒரு இப்ப இருக்கிற டிகிரி அதுக்கு மேல ஒரு டிகிரி அதுக்கு மேல ஒரு டிகிரி தான் இதனோட ஈக்குவல் வேவ். ஓகே சார். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த WXY இதுக்கு ஈக்குவலாக வரும்போது மட்டும்தான் அந்த WXY வரும். சப் ஃபார்மேஷன் வரும்போது அதுக்கு உண்டான டிகிரிஸ் வந்துட்டு வரும். இப்போ நம்ம ப்ரைஸ் நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம். க்ளோஸ் டு ஓகே. இது என்ன சார், இண்டிகேட்டரா? ஃப்ரீ இண்டிகேட்டரா அது? பெர்சன்டேஜ் இல்லை 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 இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மெட்டாஸ்டாக் ஆன்லைனில் போய் நீங்கள் வாங்குவாங்க. ஓகே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா எலியார் வேவ் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் சார். ஓகே 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 சரிங்க சார், தேங்க்யூ. நம்ம நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, சோ ஐ லெட் யூ நோ ஒவ்வொருத்தரோட क्वेश्चंस நம்ம வந்து ஆன்சர் பண்ணப் போறோம். ஆக்சுவலா ஓகே 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 இப்போ நீங்க கேக்குற கேள்வி வந்து மத்தவங்களுக்கு சில பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் ஆயிடும், தெரியாதவங்களுக்கு அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. அவ்வளவுதானே, ஒரு क्वेश्चन வரல பல பேருக்கு நன்மை தானே. அதுக்கு தான் ஒரு குரூப் நம்ம கிளாஸ் போறோம், இல்ல தனித்தனி இன்டிவிஜுவல் கிளாஸ் எடுத்துட்டு போயிடலாமே. கரெக்ட் சார், கரெக்ட். எஸ் சார். சார் வணக்கம், இது குமாரவேலு பேசுறேன் நான். எனக்கு பொதுப்படையான கேள்விதான் இது. ஒரு இன்ட்ராடேக்கு வந்து வேவ்ஸ பேஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கும் என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். என்ன ஸ்கிரிப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? பேங்க் நிஃப்டியே சார். பேங்க் நிஃப்டி இருக்குதுலயே ஒன்னா நம்பர் இன்ட்ராடேக்கு எந்த இடத்துல நம்ம வந்து வேவ்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணி எந்த இடத்துல என்ட்ரி போகணும், எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிக்கணும், ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல வச்சுக்கணும்? ரைட், ஓகே. இது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய முறை கிளாஸ்ல சொல்லி இருக்கோம், பட் இருந்தால நம்ம இன்னொரு முறை ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். சூப்பர் குவெஸ்சன் சார், थैंक यू சார். வெல்கம் சார். இப்போ நான் பேங்க் நிஃப்டி நான் ஓபன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
என்ட்ரி அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை எதை பேச அடிப்படையில நீங்க பார்க்க போறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட், கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ட்ரெண்டு அமையுது அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமானது என்ன காரணமா அமையுது, டிமாண்ட் அண்ட் சப்ளை. இந்த டிமாண்டு இந்த சப்ளை, இப்ப நீங்க டிமாண்டை ஃபாலோ பண்ண போறீங்க சப்ளை பண்ண ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா பை நேச்சர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அதனுடைய டிமாண்டோ சப்ளையோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்படி அந்த கான்செப்டை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஆங்கிள் அது போக போதும் போது நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எது வரைக்கும் அந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணலாம், எதுக்கு மேலே நம்ம அதை ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்விங்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்விங் தான் வந்து மெயின். இதில் வந்து பார்த்தோம்னா என்ட்ரிங்கிறது லிமிட்டட் என்ட்ரியாக தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இதனோட டைம் ஃப்ரேம் வந்து நான் இருக்கிறதுலே மினிமம் வந்து 5 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ 5 மினிட்ஸ் வச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2-3 என்ட்ரி கிடைக்கலாம். ஹாஃப் அன் அவர்லாம் வச்சோம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு ஒரு என்ட்ரி தான் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் 7ஆம் தேதி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்விங்குங்கிறது என்ன, இங்கே இருந்து ஹையர் ஹை ஹையர்ல ஹையர் க்ளோஸ்னு இது வரைக்கும் போயிட்டு ஒரு ஸ்விங், அடுத்த ஸ்விங் இங்கே வருது. ஓகே, அப்போது இந்த ஸ்விங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைன் போட்டுடலாம், ட்ரெண்ட் லைன் போடணும் அவ்வளோதான். இப்போ எங்கே போடுவீங்கன்னா இதனோட க்ளோஸ் இதை விட இது கம்மியாக வரும்போது. இப்போ இதனோட க்ளோஸ் என்ன, இது 32711, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதனோட க்ளோஸ் 32698, அப்போ லோயர் க்ளோஸ் வருது. அப்போ அந்த சமயத்தில் வந்து நீங்க போடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த லோவில் இருந்து இந்த லோவுக்கு நீங்க போடுறீங்க. இப்போ இங்கதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேவோட ஸ்விங் வந்து கட் ஆகுது. ஓகேவா, இப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஷார்ட் அடிச்சிருப்பீங்க கரெக்டா. ஆஸ் பர் த ரூல் என்ன, நம்மளுடைய ட்ரெண்டு கட் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஷார்ட் அடிக்கணும். இப்போ இது வந்து இந்த டவுன் சைடில் ட்ரெண்டு கட் ஆகும் போது நம்ம ஷார்ட் போகிறோம். இதே இப்போ வந்துட்டு இப்போ அடுத்த ட்ரெண்டுங்கிறது இப்படி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஆக்சுவலாக வந்து இதே ட்ரெண்டு வந்து பார்த்தோம்னா முதல்ல இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் சரியா. ஓகே, இங்கே எதுவும் லோயர் லோ வரல, லோயர் க்ளோஸ் வரல. ஸோ அதில் நம்ம வந்து ஷார்ட் அடிச்சுக்க மாட்டோம். இப்போ அடுத்தது இப்படி போட்டிருப்போம், அடுத்தது இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மாற்றுறோம். ஏன்னா 5 மினிட்ஸ்ன்றதுனால உங்களுக்கு அப்போ தான் அது வந்து டெவலப் ஆகுது, அது டெவலப் ஆக மாற்றுறோம். பட் ஆனால் ஸ்விங் படி போனீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை இருக்காது. ஸ்விங் போனீங்கன்னா அப்படின்னா அர்த்தம் நீங்கள் ஒரு இந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சு இந்த 5 மினிட்ஸ் வரும்போது நீங்கள் ஸ்விங் ஃப்ரண்ட் லைனே போட்டிருக்க மாட்டீங்க. 1, 2, 3, 4 இந்த ஸ்விங் மாறி லோயர் க்ளோஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரண்ட் லைனே போடுவீங்க. ஓகேவா, மேலதான் போயிருக்கும். ஓகேவா, இப்ப அகைன் ட்ரெண்ட் லைன் வந்து இங்க வந்து ட்ரிகர் ஆகும். இப்ப என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா நீங்க திருப்பி லாங் தான் போகணும். ஓகேவா, இப்போ அடுத்து இங்க நீங்க வந்துட்டு இப்படி போறீங்கன்னு வச்சுக்கோங்க ட்ரெண்ட் லைன், ஏன்னா இங்கதான் வந்து லேபிள் மார்க் ஆயிருக்கு. ஓகேவா, ஓகே ஓகே. ஆனா ஆஸ் பர் த ரூல் வந்துட்டு இங்கதான் ஸ்விங் ஃபார்ம் ஆயிருக்கு, நம்ம இங்கதான் அடுத்த ட்ரெண்ட் லைன் போடணும். ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது இப்ப அடுத்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்ப இந்த இது மாறும்போது டைம் ஆக ஆக நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா இதை இப்படி மாத்தணும். ஓகேவா, சரி ஓகே. இப்ப இங்க ட்ரெண்ட் லைன் இங்க மாறு, இப்ப அடுத்தது என்ன ஆகும், அடுத்த லோயர் க்ளோஸ்ங்கிறது இங்க வந்துட்டு உங்களுக்கு இது இன்லைன் ஹையர் க்ளோஸ் தான் இருக்குது. ஹையர் க்ளோஸ் ஆயிடுச்சு, பட் ஆனால் லோயர் லோ
பட் ஆனா இல்ல இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகாததுனால நீங்க இது பண்ண மாட்டீங்க. ஆனா இந்த ட்ரெண்ட் லைன் இங்க கட் ஆகுதுன்னு போது என்ன பண்ணுவீங்க, திருப்பியும் இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவீங்க. ஓகே ஓகேவா, இப்ப திருப்பவும் கீழே வந்து ஷார்ட், திருப்பியும் மேல போகும்போது லாங்கு. இப்ப திருப்பியும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்விங்கிங் கட்ட மாதிரி மாத்துவீங்க. கரெக்டா? எஸ் சார். ஏன்னா இது ஆரம்பம், இது நீங்க அப்படியே விட்டுட்டு, அதாவது நிறைய ட்ரெண்ட் லைன் வந்தா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து ஒரே ட்ரெண்ட் லைன் வச்சு யூஸ் பண்றேன். பட் ஆனா கரெக்டா பண்ணணும், நீங்க இப்படி போடலாம் கரெக்டா. ஏன்னா இதுதான் வந்து ரெண்டாவது ஸ்விங்கு, அடுத்த ஸ்விங்கு இது, அடுத்தது இது கீழே வரும்போது நீங்க ஷார்ட் அடிக்கலாம். இது வந்து ஒரு மாதிரியா உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது இப்படிதான் வந்து ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி ஜென்ரலா வந்துட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனா நாம வந்து எலியாட் வேவ் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம எலியாட் வேவ் கூட சேர்த்துக்கணும், கேனையும் கூட சேர்த்துக்கணும். ஜென்ரலா பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி இப்படிதான் வந்துட்டு ஷார்ட் அடிப்பாங்க, இப்படிதான் லாங் போவாங்க. பெனிஃபிட்டா இருக்கும், ட்ரெண்ட் வந்து கச்சாமுச்சான் இல்லாத வரைக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். ட்ரெண்ட் கொஞ்சம் கச்சாமுச்சான் போச்சுன்னா அப்ப கொஞ்சம் மாட்டிக்குவாங்க. ஓகேவா? இப்போ இப்போ நமக்கு தெரிஞ்சதுலாம் என்ன, ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ் வந்துட்டு என்னாச்சு, இது நீங்க சைட் வைஸ்ன்னு சொல்லலாம், சைட் வைஸ்ன்னு சொல்லலாம் இல்ல, ஒன்னும் பெருசா ஷார்ப்பா இடங்கள் இல்லையா, ஒண்ணு வரல சார். அப்போ இங்க வந்துட்டு சைட் வைஸா இருக்கு. அப்ப நாலாவது வேவ் என்ன மாதிரி வரணும், என்ன என்ன சார், ஒண்ணு ஷார்ப்பா வரணும், செகண்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்த்து. ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்லுங்க, இப்போ இங்க வந்து சைட் வைஸ்ல வருது நான் சொல்றேன், சைட் வைஸ்னா ஃபோர்த்து ஷார்ப் ஷார்ப்பா வரணும். அப்ப ஷார்ப்பா வராம வேற மாதிரி எப்படி வரலாம், ஷார்ப்பா வராம வரணும்னா ட்ரெங்கர் ரைட் மேல போய்க்கலாம், இல்ல மோர் காம்ப்ளெக்ஸ். இப்போ இது மாதிரி கன்சாலிடேஷன் உங்களுக்கு வந்து மோர் காம்ப்ளெக்ஸா வரலாம். அப்படி வரலான்னு போது இப்ப இங்க ஃபர்ஸ்ட் வேவ், இங்க செகண்ட் வேவ், இப்ப இங்க தேர்ட் வேவ், இங்க லோயர்ல வந்திருக்கு, திருப்பி மேல போயிருக்கு, திருப்பி லோயர்ல வந்திருக்கு பாருங்க. அப்ப அந்த அர்த்தம் என்ன, இது ஒரு ஏ, இது பி, இது சி, நாலாவது வேவ் இதுதான், இது திருப்பி அஞ்சாவது. அப்போ இந்த இடத்துல நீங்க வர்ற அந்த கன்ஃபியூஷனை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிரீன்ல வர்றதுனால நம்ம என்ன வேவ் அண்ட் தென் வந்துட்டு எல்லா ட்ரெண்ட்லயும் நம்ம உள்ள போறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் போது, நம்ம வந்துட்டு அகைன்ஸ்ட் ட்ரெண்டை நம்மளை மாற்றி விட்டுட்டு நம்மளை ஒரு வழி பண்ண போறோம். அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரெண்ட்ல நடக்குது. நம்ம வந்துட்டு ட்ரெண்டு வந்து புல்லிஷ் அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்லி புல்லிஷ் ட்ரெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ட்ரெண்டு பேரிஷ் அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்லி பேரிஷ் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இளையாட்டு நமக்கு சொல்லி தர பாடம். அப்படிதானே, ப்ராஃபிட் வந்துட்டு நீங்க கேன் லெவல்ல புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, எனக்கு வந்துட்டு பை தான், எனக்கு எல்லாமே கிரீன்ல இருக்கு, எனக்கு இந்த ட்ரெண்ட் லைன்ல அது கட் ஆயிடுச்சு. அப்ப நான் இங்க நான் பை பண்றேன்னு சொன்னா, நான் எங்க இறங்கி வந்தா ஆவரேஜ் பண்ணணும், நான் எங்க இறங்கி வந்தா ஸ்டாப் லாஸ் போடணும் சொல்லுங்க. யாராவது ஐடியா இருக்கா? நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு இப்ப நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த பிரேக் அவுட்ல என்டர் ஆயிட்டேன். ஓகேவா? பண்றேன் சார், பை பண்ணிட்டேன். அந்த ரெண்டாவது கேண்டில் கீழே வரும்போது நான் பை பண்றேன் சார். நான் தென் அகைன் பிகாஸ் வந்து ஆவரேஜ் பண்றேன். ஸ்டாப் லாஸ் பாத்தீங்க அப்படின்னா, அந்த ரெட்ல அந்த பெரிய கேண்டிலோட விக்கு கீழே என்னோட ஸ்டாப் லாஸ் சார். வெரி குட், ஒரு ஒரு ஆன்சர் கரெக்ட். இன்னும் இன்னும் யாராவது ட்ரை பண்றீங்களா? நான் ட்ரை பண்றேன் சார். சார் இது வந்துட்டு நான் நான் பாக்குறது வந்துட்டு இது ஐதர் ஏபிசியா இருக்கலாம், இல்ல இம்பல்ஸ் வேவா இருக்கலாம் அந்த டைம்ல, சரிங்களா? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட், ஏபிசி இல்லாட்டி 1 2 3 இருந்தாலும் இந்த அப் மூவ்மெண்ட் வந்து ஐதர் தேர்ட் வேவா இருக்கலாம் இல்ல சி வேவா இருக்கலாம், சரிங்களா? த்ரீ ஆர் சி ரெண்டுமே ஃபைவ் வேவ் கரெக்ட் கரெக்ஷன் தான் ஆகும் எப்பவுமே, கரெக்டா? ஸோ ஃபைவ் மினிட்ஸ்ல இருந்து நான் 1 minute டைம் ஃப்ரேம்க்கு போவேன். 1 minute டைம் ஃப்ரேம்ல போய் அந்த சி வேவோட செகண்ட் வேவ்ல, அது கரெக்டிவ் வேவ்ல நான் ரீஎன்ட்ரி ஆக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா தேர்ட் ஆஃப் தேர்ட் சப் வேவ் வில் பி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்.
ரீசன்ஸ் நான் கேட்கல. எந்த இந்த இப்ப ஆல்ரெடி தான் உள்ள என்ஜாய் ஆயிட்டேன். இப்ப நான் வந்து எங்க வந்து நான் வந்தா நான் ஆவரேஜ் பண்ணலாம், இல்லைன்னா ஆவரேஜ் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம ஆல்ரெடி வந்துட்டு புல்லிஷன் சொல்லிட்டு நம்ம வாங்கியாச்சு உள்ள. கரெக்ட் சார். ஸ்டாப் லாஸ்க்கு கீழே வந்துட்டு ரிட்ரேஸ் ஆச்சுன்னா அப்ப ரீபை பண்ணலாம் சார். ஆனா லோவர் டைம் ஃப்ரேம்ல 1 மினிட் கேண்டில் ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்துச்சுன்னா பை பிரைஸோட கீழே வந்துச்சுன்னா நான் ஐ வில் ஆவரேஜ். அதர்வைஸ் ஐ வில் நாட். நீங்க என்ன சார் வரீங்கன்னா இங்க வாங்கியாச்சு, இங்க வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹையர் ஸ்விங் வந்துச்சுன்னா நீங்க வாங்கலான்றீங்க. ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்றதுக்கு முன்னாடி ஆப்ஷன் 2 ஒன்று 38.2% ஆஃப் ரீட்ரெஸ்மெண்ட் இல்லைன்னா 61.8% ஆஃப் ரீட்ரெஸ்மெண்ட். அங்கே வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வாங்கினதுனால உடனே ஓடி போய் ஆவரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த இடம் இந்த கேன்லைன்றது இங்கே பக்கத்துலேயே இருக்கு, அதனால நான் இங்கே வாங்கறதுக்கு நான் அதுக்கு வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேன். மேபி ஒரு 38.2 இல்லைன்னா 61.8 இதுல எது இம்பார்ட்டன்ஸ் பார்ப்பேன். அப்படின்னா இது வந்து ஏபிசின்னு பிரிஞ்சா 61.8 நான் வாங்குவேன், இல்ல இதுவே ஒரு ஷார்ப்பா வந்துச்சுன்னா 38.2 வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம லாங்ல இருக்கோம், ஸோ நம்ம ஆவரேஜ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஆனா அவசியம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் பெருசா இறங்கும் போது நம்ம ஆவரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் வருது. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த கேன்லைன் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த கேன்லைன் வந்து 38.2 கீழயோ இல்ல 0.5 கீழயோ இல்ல 0.68 பக்கமோ எது முன்னாடி வருதோ, இப்போ இந்த 0.68 முன்னாடி இது வருதுன்னு சொன்னா இந்த கேன்லைன் தான் நான் வாங்குவேன், இல்ல 0.5 முன்னாடி இந்த இது வருதுன்னா வாங்குவேன். ஆனா 38.2 முன்னாடி வருதா நான் வாங்க மாட்டேன். ஏன்னா இங்கதான் வாங்கியிருக்கேன், இங்க இருந்து என்ன ஒரு 150 இது டிஃபரன்ஸ் இருக்கும். மார்க்கெட்ல வந்துட்டு 150 இருந்தது பேங்க் நிஃப்டி ஒண்ணுமே இல்லை, அப்படி மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்துட்டு அப்படி போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு உண்டான வாலடைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டீசென்ட் ஒரு 300 டிஃபரன்ஸ்ல தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியுமே தவிர, ஒரு 150 எல்லாம் பார்த்தோம்னா அப்படி ஒரு என்ன சொல்றது, இந்த பக்கம் அப்படி ஒரு திரும்ப இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப திரும்ப போயிட்டு மேல போயிடும். ஓகேவா? ஸோ ஒரு டீசென்ட் இன்டர்வல்ல நம்ம அதை வந்துட்டு ஆவரேஜ் பண்ணலாம், அது வரைக்கும் சேஃப். அதர்வைஸ் ரொம்ப பக்கத்தில் போய் ஆவரேஜ் பண்ணுறது வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வச்சுக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ட்ராடே பண்ணுறோம், இப்போ 300 இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1% கிட்ட, அப்போ 1% கிட்ட ஒரு டவுன் சைட் ஃபால்னு வந்து அது வரைக்கும் இந்த வேவ் வந்து மாறாமல் இருக்கணும், அது ஒரு பெரிய இது இருக்கு. ஓகே, அப்போ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஆனால் எக்காரணத்தை வந்து இதுக்கு கீழே போகக்கூடாதுங்கிறது பேசிக் ரூல். ஏன்னா வேவ் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் வேணும் போது, அப்போ இதுக்கு கீழே போகக்கூடாது. அப்போ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இன்னொன்னும் பண்ணுவேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனு கட் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் என்னோட ரூல் படி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு கீழே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்துட்டு இருக்கிற பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்து வெயிட் பண்ணுவேன், நான் வாங்குவேன் தவிர. இந்த மாதிரி வந்து பை அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு அப்சைடு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட்ல தான் நீங்க வாங்கணும் செல்லுன்னு சொன்னா, அதே மாதிரி ஒரு டவுன் சைடு ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து செல் பண்ணணும். இப்போ நடுவில் நடுவில் நம்ம பண்றதுனால நமக்கு நிறைய ட்ரேட் அதிகமாகும், நமக்கு பொறுமை தான் போகும், அதிகமான வந்து மிஸ்டேக்ஸ்ன்றது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இது மாதிரியான ஒரு இடத்துல நமக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு 1, 2, 3, 4, 5 போக போகுது அப்படின்ட்டு. அப்படி அந்த 1, 2, 3, 4, 5 போக போகுது அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம தயாராக இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். சரி ஓகே, இப்போ இது வந்து ரொம்ப சின்ன ட்ரேடாக இருக்குது, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி என்னவோ தப்பு தப்பாக பண்ணி லாஸாக பண்ணிட்டோம், இப்போ இங்கே ஒரு தப்பு பண்ணி லாஸ் பண்ணிட்டோம், இங்கே ஒரு தப்பு பண்ணி லாஸ் பண்ணிட்டோம். இப்போ மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எமோஷனாக இருக்கும், என்னடா இன்னைக்கு இந்த டே சரியில்லையா, என்ன சரியில்லை, ஆல்ரெடி 10,000 லாஸ் ஆயிடுச்சு, இனிமேல் வந்துட்டு ட்ரேட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்கள் போகக்கூடாது. வந்து மிஸ்டேக் நடக்கிறதுக்கு 100% மிஸ்டேக்ல தான் அங்க போயிட்டு உட்காரோம் சார்.
தட்ஸ் ரெண்டு ட்ரேடு மூணு ட்ரேட் முடிச்சுட்டு அந்த ரெக்கவரி பண்றதுக்காக போறோம் இல்லைங்களா, தென் அகைன் என்ன ஆகுது அப்படின்னாக்கா தென் ஓவர் லாஸ் தான் போகுது. தட் அந்த இடத்துல வந்து மைண்டே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது எல்லாத்துக்குமே. அதுதான் நம்ம எமோஷன்ல கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்ல வரேன். இதுதான் நம்ம ட்ரேடோட இந்த ஆன்லைன் மீட்டிங்கோட ஹெட்டிங்க, அதான் கண்ட்ரோல் யுவர் எமோஷன். ட்ரேடிங்க்கு வந்து எமோஷனே தேவைப்படாது, ஜஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நீங்கள் எப்படி வந்து நம்ம வண்டி ஓட்டினா நம்ம வண்டி ஒழுங்கா ஓட்டிட்டு போனாலும் மற்றவன் நான் வந்துட்டு ஏடாவரமா ஓட்டு போறான் இல்லையா, அது மாதிரி தான் நமக்குன்னு வந்துட்டு சில செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், செட் பண்ணிக்கணும் முதல்ல, அதை ஃபாலோ பண்ணிட்டே போகணும். என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்துட்டு எத்தனை ட்ரேட் வேணாலும் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம், நெட்டு தான் நீங்கள் பார்க்கணும். ஈச் அண்ட் எவ்வளவு ட்ரேட் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதே சமயத்தில் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பேடு குட்டு அப்படின்னு எந்த ஒரு நாளும் கிடையாது. எல்லா நாளும் குட்டு தான், எல்லா நாளும் பேடு தான். நமக்கு என்ன ஆஸ்பிஷியஸ் டே அப்படின்னு ஒரு எந்த ஒரு நாளும் கிடையாது. அந்த ஒரு நாள் பண்ணால் நான் ப்ராஃபிட் பண்ணிடுவேன் அப்படின்னு யாருக்கும் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு அந்த எமோஷனலால தான் நம்ம வந்துட்டு பெரிய லாஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே ஒரு ட்ரேட் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, அடுத்து ஒரு ட்ரேட் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ அடுத்த இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க கொடுக்க போகிறான். பட் ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம், வேடிக்கை பார்க்க போகிறோம். ஸோ நான் ட்ரேடிங்க்கு உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ப்ராஃபிட் என்னன்னு பார்க்காதீங்க, லாஸ் என்னன்னு பார்க்காதீங்க, எல்லாமே நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸுங்கிறது மாறக்கூடியது. இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் விரும்பினாலும் இந்த நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்றைக்கும் நிலைக்காது. நீங்கள் இல்லை இது அப்ரிஷியேட் ஆகணும்னு நினச்சாலும் நடக்காது, இல்லை இது வந்துட்டு டிப்ரிஷியேட் ஆகணும்னு நினச்சாலும் நடக்காது. அது அதனுடைய ஓன் வேலை போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அதை நம்ம சம் செட் ஆஃப் ரூலை ஃபாலோ பண்ணி மேத்தமேட்டிக்கலாக நம்ம அதை அப்ரோச் பண்ணி நம்மளுடைய ட்ரேட்ஸ் வந்து நம்ம வந்து இனிஷியேட் பண்ணணும். அதில் வந்து ப்ராஃபிட்டா லாஸ் ஆகுறதெல்லாம் வேற. அதெல்லாம் வந்துட்டு ஒரு 10 ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நெட்டை வச்சு சொல்லணும் தவிர, மற்றபடி இங்கே என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ட்ரெண்டு மாறுது, டிமாண்டு மாறுது, சப்ளை மாறுதுன்னு நம்ம அதுக்குண்டான ட்ரேடை நம்ம கொடுத்தோமா, அதுதான் நம்ம பார்க்கணும். இங்கே மாறிடுச்சுன்னா மாறிடுச்சு, அதே மாதிரி இங்கே மாறிடுச்சுன்னா மாறிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த செட் ஆஃப் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சிம்பிள் ரூல்ஸு, இங்கேருந்து புல் பேக் வேவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், புல் பேக் மேலே போகும்போது அப்போ ஒன்லி வாங்கி மட்டும் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அதுதான் சிம்பிள் ரூல். அப்போ இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கோம், நீங்கள் போயிருப்பீங்க. அடுத்தது இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கோம், நீங்கள் போயிருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 வந்துட்டு 4 வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டுன்னு நம்ம பார்த்தோம், ஓகேவா. பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போனது இந்த ட்ரெண்ட் லைன் வருது இல்லைங்களா, கேன் ட்ரெண்ட் லைன், அங்கே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் ஒரு முறை. ஓகே, எப்பவுமே நீங்கள் வந்துட்டு அடுத்து வரக்கூடிய ஒரு கேன் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடமா நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு அதை கட் ஆச்சுன்னா நம்ம திருப்பி ரீஎன்ட்ரி போய்க்கலாம். ஆனால் ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம வந்துட்டு கேன் லைனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் அவங்கக்கிட்ட சொல்ல வர விஷயம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வாங்கினதுக்கு நான் இங்கே ப்ராஃபிட்டை இங்கே புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1, 2, 3, 4, 5 அதுக்கு மேலே போயிருக்கு. பட் ஆனால் அதுக்கு நான் இந்த கேண்டில்லையே ப்ராஃபிட் இங்கே புக் பண்ணி வெளியில் வந்து பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே ஷார்ட் அடிச்சிருப்பீங்க, போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் டார்கெட் வந்து இதுதான் வச்சுருப்பேன். என்ன இந்த ட்ரெண்ட் லைனுக்காக நான் வெயிட் பண்ணியிருப்பேன். இல்லைன்னா என்ன பண்ணோம், 0.68 வெயிட் பண்ணோம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நடக்கும், ரெண்டுமே நடக்கவே நடக்காது. அப்போ இங்கே வந்து 50% தான் நடந்திருக்கு, இங்கே 50%க்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா ட்ரெண்டுக்கு அகைஸ்டாக போகும்போது என்ன நடக்கும், என்ன சார் நடக்கும், நம்ம எமோஷனல் லாஸ் பண்ணுவோம் சார். இல்லை, நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்துட்டு அதை அதிகப்படுத்தும் ட்ரெண்டுக்கு அகைஸ்டாக போகும்போது. அப்போ நீங்கள் ப்ராஃபிட் வந்தும் நீங்கள் அது ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியாத சூழ்நிலையை அது உருவாக்கும், ஓகேவா. இப்போ என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அடுத்தது இங்க வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் வருது. இப்ப அதுக்கப்புறம் நீங்க இங்க என்ட்ரி போறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எது, யாரா சொல்ல முடியுமா? சாரி, ஒன் மோர் டைம் கேளுங்க சார் க்வெஸ்சன். இப்போ அடுத்த ட்ரெண்ட் லைன் போட்டாச்சு, உதாரணத்துக்கு நான் ஓகே சார் இன்னொரு வாட்டி போடுறேன்.
இப்ப இங்க என்னன்னா இந்த லைன் இந்த டாப் இந்த டாப் இந்த ரெண்டு டாப்பை நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் போடுறேன். இப்ப இந்த லைன் வந்து இந்த இடத்துல இது பிரேக் அவுட் ஆகுது. அடுத்தது வந்துட்டு நான் வந்துட்டு இங்க வாங்குறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் எதுன்னு கேக்குறேன். இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்க ஆஸ் பர் வேவ் பிரகாரம் சார், சரிங்களா, வேவ் பிரகாரம் நான் எடுத்தேன் அப்படின்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் அந்த ரெட் லைன் இருக்கு இல்லைங்களா, ரெட் கேண்டில், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்விங்கோட ரெட் லைன் ரெட் கேண்டில், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்விங் சார். ஆமா சார், அதுக்கு மேல இருக்க ரெட் லைன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் சார் நான் ஸ்டாப் லாஸ் பார்ப்பேன். அதுக்கு கீழே உள்ள விக்குக்கு கீழே ஸ்டாப் லாஸ் பார்ப்பேன் சார். ரைட், ஓகே. இப்ப ஆல்ரெடி நீங்க சொன்ன பாயிண்ட் ரைட், பட் நான் ஸ்விங் ஃபாலோ பண்றதுனால நான் இதுதான் வந்து லோ, இதுதான் வந்து நான் லோ, இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸா வச்சிருப்பேன். பட் உங்களுக்கு எனக்கு ஒண்ணு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் ஆனாலும் அதாவது நான் எதுக்காக இதை வச்சேன்னா, ஸ்விங் வந்து எப்பவுமே எது எது லோயர் லோ வருது பாருங்க, எப்பப்போ நமக்கு வந்துட்டு வேவ் எங்கெங்கெல்லாம் 100 டிகிரி ஆகுதோ அந்த ஸ்விங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து என்னாச்சு, உங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த ஸ்விங்கை விட இந்த ஸ்விங்கு கம்மியா இருக்கு, அப்ப இந்த ஸ்விங்கை விட இந்த ஸ்விங்கு கம்மியா இருக்குல்ல, அப்ப இது 100 டிகிரியா மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப 100 டிகிரியா மாறின இந்த ஸ்விங்கோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இங்க இது ஏவா இருக்கலாம், திருப்பி மேல போய் பி வந்திருக்கலாம், திருப்பி சின்றது இதுக்கு கீழே கூட வந்திருக்கலாம், அப்படித்தானே? அப்போ நீங்க ஆல்ரெடி பை எடுத்ததுனால இப்ப இந்த ஸ்விங் வந்து சியோட டவுன்ஃபாலுக்கு நம்மள காப்பாத்தும். நம்மகிட்ட இன்னொரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். இப்ப இந்த ட்ரெண்ட் லைனை போட்டுறீங்கன்னா இங்க வந்து இப்ப நீங்க பை பண்ணதுக்கு ஸ்டாப் லாஸ்ன்றது இந்த ட்ரெண்ட் லைன் தான், அப்படிதானே? அப்படிதானே, அது பிரேக் அவுட் கொடுத்த ஒரு பாட்டு பை பண்ணதோட ஸ்டாப் லாஸ் இங்க இல்ல இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நாம எப்படி வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுமோ, அதே மாதிரி டவுன் சைடு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா வெளியில வர வேண்டியதானே? எஸ் சார். அப்போ நம்ம வந்துட்டு கான்செப்ட் வந்துட்டு ட்ரெண்ட் லைனை நம்ம ஃபாலோ பண்றோம், கூட நம்ம வந்துட்டு எலியாடவே எதுக்கு ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, இப்ப இது மாதிரி சமயத்துல இங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இது தேர்ட் வேவ்னும் போது நான் ஆல்ரெடி இந்த லைனை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வேவ்ல ப்ராஃபிட்டை புக் பண்றேன், தேர்ட் வேவ்னும் போது நான் என்ன பண்ண போ, நான் என்ன சார் நெக்ஸ்ட் வேல்யூக்காக வெயிட்டிங்க? என்ன தேர்ட் வேவ்ன்றது பெருசா வளரக்கூடியது இல்லையா? எலியாட் வேவ் ஒரு சின்ன குழந்தை கூட தேர்ட் வேவ்ன்றது பெருசா போகக்கூடியது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன்ல நான் ப்ராஃபிட் புக் பண்றதை விட அடுத்த ட்ரெண்ட் லைன்ல, சாரி அடுத்த கேன் லைன்ல நான் ப்ராஃபிட் புக் பண்றது தான் புத்திசாலி தான். ஓகே, ஏன்னா ஆனா ஃபர்ஸ்ட் வேவ்க்கு நான் இங்க எடுத்த உடனே புக் பண்ணிட்டேன், அப்படிதானே? நான் உடனே புக் பண்ணிட்டேன். ஆனா தேர்ட் வேவ் எனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் பெருசா வளரும் அப்படின்னு போது அடுத்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வெயிட் பண்றேன், ஒன்லி ஸ்டாப் லாஸ் மட்டும் மூவ் பண்ணி எடுத்துட்டு போக வேண்டியதுதான். இங்க ஸ்விங்கோட ஸ்டாப் லாஸ்ன்றது இங்க இருக்கு, ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஏமாந்துருவோம். எங்க ஏமாறுவோம், மல்லி அந்த வேவ் ஃபிளாட் வேவா இருந்ததுன்னா அங்க ஏமாந்துருவோம். ஓகேவா? அப்ப அந்த ஃபிளாட் வேவ் வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் வேடிக்கை பார்த்துதான் நம்ம கொண்டு வரணும். ஓகே சார். இப்போ சார் இந்த கேன் லைன் இண்டிகேட்டர் நான் டிரேடிங் வியூல பாக்குறேன் சார், நீங்க பாக்குற மாதிரி வரல, இது என்ன பேட் வெர்ஷன் அது? ஆமா சார், இது கேன் யூஸ் பண்ணது இல்ல சார் இது வரைக்கும். ஆஹாஹா, கேன் வந்து தனி கான்செப்ட் சார். உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்ஸ் வந்து கேன் தான் உங்களுக்கு சொல்லும், வேற எதுவும் உங்களுக்கு சொல்லாது. ஓகே, இப்போ நம்ம இங்க நான் இது வரைக்கும் ஃபிபோனாச்சி சீரிஸ் தான் சார் யூஸ் பண்ணுவோம். ஃபிபோனாச்சி வந்துட்டு ஒரு அந்த ஸ்விங்கோட ரீட்ரெஸ்மெண்ட் அது பர்ஃபெக்ஷனாக வரும். ஓகே, கேன் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த நான் சொன்னது என்னென்னா இங்கே வந்து ப்ராஃபிட் நான் இங்கே புக் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் படி போட்டீங்க அப்படின்னு சொன்னால்
அதாவது நம்ம எலியார் பேர் தெரிஞ்சதுனாலதான் ஒன்னே தேர்ட் ஓவர் பத்தி நம்ம யோசிக்கிறோம், பெருசா ஏறன் பத்தி எல்லாம் யோசிக்கிறோம். எலியார் பேர் தெரியலன்னு வச்சுக்கல, அப்ப என்ன பண்ணுவோம்? நான் கேன் மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னாக்கா எப்படி சார்? கேன் இப்ப இங்க பாருங்க, இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு லோ பாயிண்ட் மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஆமா, அப்போ எனக்கு வந்து என்னாச்சு, இது வரைக்கும் அதே வேவ் தான். அப்ப நான் என்ன பண்ண, வெளியில வரணும். வெளியில வந்துட்டு திருப்பியும் இத கட் பண்ணி மேல போகும்போது திருப்பி என்ன பண்ண, நான் என்ட்ரி போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே, எனக்கு வேவ் தெரிஞ்ச ஒரு காரணத்தினால நான் பண்றதுக்கும் வேவ் தெரியாததுனால நான் பண்ற காரணத்துக்கும் வித்தியாசங்கள் வேற. இப்ப அடுத்தது இங்க இருக்கு ட்ரெண்ட் லைன், ஓகேவா? ஓகே சார். இப்ப நீங்க இங்க இங்க போயிருந்தீங்கன்னா அடுத்தது இங்க ஸ்டாப் லாஸ் வந்து இங்க ட்ரிகர் ஆயிருக்கும், கரெக்டா? எஸ் சார். ஏன்னா இங்க லோயர்ல வந்திருக்கு, ட்ரெண்ட் லைன் விட்டு கீழே வந்திருக்கு. அப்போ வெறும் ட்ரெண்ட் லைனை மட்டும் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னா எனக்கு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ட்ரெண்ட் லைனை நம்பவே மாட்டேன். ஒரு லெவல்ல போய் ட்ரெண்ட் லைன் வந்து இதாச்சு என்னடா அதுனா ஒரு டூலாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் கொண்டாந்து விட்டுருவோம். சைடு வைஸ்ல உங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ்ன்றது இங்க இப்ப இங்க எல்லாம் பாருங்க, இங்க எல்லாம் போட்டீங்கன்னா என்ன ஆகும், மேல போது கீழே போன முடியாது. நமக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒரு இங்க ஒரு வேவ் போயிட்டு இருக்கு. அந்த வேவ்ல ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் முடிஞ்சிச்சு, நாலாவது வேவ் வந்துட்டு ஒரு நாலாவது வேவ் முடிஞ்சு அஞ்சாவது வேவ் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு 1, 2, 3, 4, 5 போறதுக்கு அவன் ட்ரை பண்றான். பட் ஆனா அவனால முடியல, ஏகப்பட்ட ப்ராஃபிட் புக்கிங் அந்த இடத்துல வந்து டிமாண்டை வந்து குறைக்குது. குறைக்கும் போது உங்களுக்கு வந்து அது ஒரு டயகனலா ஃபார்ம் ஆகுது. ஒரு 1, 2, 3, 4, 5 வந்து என்னாச்சு அப்படின்னா 5 வேவ்ன்றது 1, 2, 3, 4, 5 நல்லா வரணும். அப்படி வராத பட்சத்துல இது வந்து நீங்க டயகனலா எடுத்துக்கணும். ஓகே, ஓகேவா? ஏன்னா இங்க வந்துட்டு இது 1, இது 2 அப்படின்னா திருப்பி கீழே வரக்கூடாது இல்ல? எஸ் சார். இதுக்கு இவன் என்ன பண்ணிட்டா, எல்லாத்துக்கும் கீழே போனா தள்ளி விட்டான். ஓகேவா? சோ நம்ம அது வந்து டயகனல்ல மட்டும்தான் எல்லா டெரிட்டரியும் மாறி மாறி வரும், மற்ற எதுவுமே டெரிட்டரின்றது மாறாது. டயகனல்ல போயிட்டு எல்லா ஃபர்ஸ்ட் வேவ் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வேவ் மட்டும்தான் ஒரு அதனோட டெரிட்டரி இருக்கும், செகண்ட் வேவ் அதனோட டெரிட்டரி இருக்கும், டெரிட்டரி இருக்கும். தேர்ட் வேவ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் விட சும்மா கொஞ்சம் எட்டி பிடிக்கும். நாலாவது வேவ் திருப்பியும் தேர்ட் வேவ்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் வேவ்ல இருக்கும், எல்லாமே இருக்கும். அஞ்சாவது வேவும் ரொம்ப கஷ்டப்பட்டு மூணாவது வேவ விட கொஞ்சம் மேல போகும். ஓகே, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகுது. இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, வெறும் ட்ரெண்ட் லைனை மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை கூட, நீங்க வந்து கண்டிப்பா எலியாட் வேவ நீங்க யூஸ் பண்ணி ஆகணும், கேன் லைனை யூஸ் பண்ணி ஆகணும். ப்ராஃபிட் புக்கிங்க்கு வந்து கண்டிப்பா வந்து நீங்க இங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அடுத்தது? இப்ப இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உடனே திருப்பி வாங்குவீங்களா? ஃபார்மேஷன்ன்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன, ஆங்கிளோட கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30 degree இருக்கணும். இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிலோ 10 degree இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் ட்ரெண்டிங் ஃபார்மேஷன் இது. அப்போ இதுல ஒன்றும் பெருசா நமக்கு வருமானம்ன்றது வராது. நான் சொல்ற கான்செப்ட் வந்துட்டு சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ இது மாதிரி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த லைனோட டிகிரி வந்து 45 degree. சார் நான் சொல்றது புரியுதா? இந்த லைனோட டிகிரி இப்ப நான் ஒரு லைன் எடுத்திருக்கேன், தெரியுதா? புரியுது சார். ஸ்லோப் டிகிரி. ஆமா, ஓகே, நான் திருப்பி எடுக்கிறேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 45 degree இதுல வந்திருக்கு. இப்ப இதுல வந்துட்டு பார்த்தோம்னா இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒரு